தாய் வழியில் ரிஷிகளின் பெயர்கள். ஆச்சாரியால் காட்டும் அன்னை மகிமை. ரொம்ப வித்தியாசமாக ஒரு இடத்தில் பார்க்கிறோம். எந்த இடத்தில் என்றால், தசோபனிஷத்துக்கள் என்று பிரசித்தமாக நம்முடைய வேதாந்த மதத்திற்கே அஸ்திவாரமாக இருக்கப்பட்ட 10 உபனிஷத்துக்களில் முடிவாக வரும் பிருகதாரண்யகத்தில் வம்ச பிராமணம் என்ற முடிவான பாகத்தில்தான். அதிலே அந்த உபனிஷத்தை ஆதியிலிருந்து வழிவழியாக உபதேசித்து ரட்சித்து கொடுத்திருக்கிறார். அதாவது குருமார்களான அத்தனை ரிஷிகளுக்கும் பெயர் சொல்லி அவர்கள் இன்னின்ன வம்சம் என்று லிஸ்ட் கொடுத்திருக்கிறது. வேறே உபதேசம் இல்லை, வம்சாவளி மட்டும்தான். ஒவ்வொரு பேரையும் சொல்லி அவர் இன்னார் புத்திரன் என்று சொல்லி இருக்கிறது. ஒருத்தர் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் புத்திரராய் இருந்தாலும் லோகம் பூராவிலுமே வழக்கத்தில் அப்பாதான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலியாக கருதப்படுவதற்கு ஏற்க இன்ன அப்பாவுடைய புத்திரர் என்றுதான் சொல்வதாக இருக்கிறது. பத்திரமோ அப்ளிகேஷன் ஃபார்மோ எதுவானாலும் இன்றைக்கும் ஃபாதர்ஸ் நேம் தான் கேட்கிறார்கள். இனிஷியலும் அப்படித்தான் போட்டுக்கொள்வதாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் இப்போதும் ஸ்திரீ சமத்துவ போராட்டக்காரர்கள் கூட போராட்டம் அஜிடேஷன் ஆரம்பித்ததாக தெரியவில்லை. ஒருவேளை இப்போது நானே தான் இதை சொல்லி அதுவேறு ஒன்று கிளறி கொடுக்கிறேனோ என்னவோ. வேதம் உபனிஷத் ஆகியவற்றில் வரும் ரிஷிகளின் பிதாக்கள் பிதாவாக மட்டும் இல்லாமல் குருவாகவும் இருந்திருப்பதால் அவர்களை வைத்தே புத்திரரை சொல்வது வழக்கம். நாமும் கூட அபிவாதனத்தில் நம்முடைய கோத்திர பிரவர்த்தகர்களான கோத்திரத்தை தொடங்கியவர்களான ரிஷிகளின் புருஷ ஜாதியே ஆனவர்களின் பெயர்களைத்தானே அப்பா பிள்ளை வரிசையில் சொல்கிறோம், ஏதோ ஒப்பிக்கிறோம். இது நம்முடைய கோத்திரத்தின் பூர்வ ரிஷிகளின் பெயர்களா என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டவர்களும் இருக்கலாம். லோகம் பூரா பரவியுள்ள இந்த வழக்குக்கு வித்தியாசமாக நான் சொன்ன இந்த இடத்தில் பிருகதாரண்யக உபனிஷத்தின் முடிவு பகுதியில் லிஸ்ட் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப தூரம் வரை ஒவ்வொரு ரிஷியின் பெயரையும் அவர் இந்த அம்மாவின் புத்திரர் இந்த அம்மாவின் புத்திரர் என்பதாக தாயார்மார்களின் பெயர்களை வைத்தே கொடுத்திருக்கிறது. இதென்ன இப்படி பண்ணியிருக்கிறதே என்பதற்கு பதில் ஆச்சாரியாளின் பாஷ்யத்திலிருந்து தெரிகிறது. என்ன சொல்கிறார் என்றால், புத்திரன் குணவானாக இருப்பதற்கு ஸ்திரீயே அதாவது அவனுடைய தாயாரே பிரதானமான காரணம் என்பது வெகுவாக புகழ்ந்து சொல்லப்படும் விஷயம். ஸ்திரீ ஜாதிக்குள்ள அந்த விசேஷத்தினாலேயே புத்திரன் விசேஷம் பெறுவதால் தான் இங்கே ஆச்சாரிய பரம்பரை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்கிறார்.